again assalamu alaikum and welcome back to our channel service tube இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான vlog தா பார்க்க போறோம் இந்த vlog வந்து பார்த்தா 2 days ஷூட் பண்ணது இது வந்துட்டு நாங்க சென்னையில இருந்து மயிலாடுதுறை ஊருக்கு போறோம் அம்மா வீட்டுக்கு போறோம் அப்போ எடுத்ததுதான் சோ காலையிலே வந்து பார்த்தா 7:45 க்கு தாம்பரத்துல ட்ரெயின் நானும் ஃபைஸ்னும் மட்டும் தான் ஊருக்கு போறோம் சும்மா ஒரு 2 weeks இருந்துட்டு வரலாம் அப்படினு சொல்லிட்டு ஸோ காலையில் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் பனி மூட்டமாக இருந்தது வெயில் அடிச்சது பட் போக போக வந்து விழுப்புரம்லாம் தானதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா இருந்தது எங்கள் ஜேர்னி அந்த தடவை அதுக்கு முன்னாடி நான் ட்ரெயின் ட்ராவல் எல்லாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் ஃபுல் விலாகாக போட்டிருப்பேன் இப்போ வந்து சின்ன சின்ன கிளிம்ஸ் மட்டும் தான் ஷூட் பண்ண பெருசாக எடுக்கல அண்ட் போகிற வழியிலே வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் எல்லாம் விற்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போனோம் ஸோ நான் மதுரை விழுப்புரம் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மழை விட்டு விட்டு பெஞ்சு ரொம்ப க்ளவுடியாக நல்லா இருந்தது வெதர் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படியே நானும் ஃபைஸனும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போனோம் அண்ட் மயிலாடுதுறை வந்து ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக ஒரு 12:10-12:15 வந்துட்டோம் 4 hours ட்ராவல் தான் ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா காரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour ஆகும் இடையில ஸ்டாப் பண்ணி வருது டிராஃபிக்னால ட்ரெயின் தான் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நானும் ஃபைஸுமே சேஃபாக வரதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மயிலாடுதுறை வந்தாச்சு அங்கேருந்து வந்து டாடியும் அம்மாவும் வந்து பிக்கப் பண்ண வந்தாங்க ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து லஞ்சு அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக லஞ்செல்லாம் குக் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே சீ ஃபுட் தான் கேட்டிருந்தோம் ஃபைஸுமே ஃபிஷ் வேணும்னு கேட்டிருந்தாரு நல்லா ஃபிஷ்ஷு கிராப் எல்லாம் குக் பண்ணியிருந்தாங்க நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவுமே விலாக்லாம் எடுக்கலை அதுக்கப்புறம் இந்த விலாக் வந்து அன்னைக்கான டேவோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து சண்டே அன்னைக்கு நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து சண்டே மார்னிங் ஸோ காலை எழுந்ததுக்கப்புறம் ஃபைஸின் கொஞ்சம் போய் மேலே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைமும் வந்துடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு பண்ணோம் அதுவும் லேட்டாக எழுந்திரிச்சதுனால சண்டே வேறு இல்லையா அதனால் வந்து லேட்டாக எழுந்திரிச்சோம் ஸோ அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரொம்ப சிம்பிளாக மேகி வந்து போட்டாச்சு ஃபைஸினுக்கு மட்டும் தனியாக அவர் வந்து கேட்பார் எனக்கு இது போட்டு வேணும் அதை போட்டு வேணும்னு ஸோ அதனால் எக்கு மட்டும் போட்டு ஃபைஸினுக்கு மேகி எங்களுக்குலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க ஸோ ஃபைஸின் ஆஸ் யூஷுவல் டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்றாரு இங்கே வந்தாலே ஃபைஸினுக்கு வந்து டிவி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பிகாஸ் அங்கே வைஃபை இருக்கிறதுனால யூடியூப் வந்து ஸ்மார்ட் டிவினால் யூடியூப் அதுலேயே ப்ளே ஆகும் பட் இதில் வந்து யூடியூப் கிடையாதுங்கிறதுனால ஒவ்வொரு சேனலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இப்போ வந்து நிக் ஜூனியர் வந்து கண்டுபிடிச்சாச்சு அதில் வந்து பாவ பெட்ரோல் அதுக்கப்புறம் வந்து மாஷாந்த பேர் எல்லாமே வந்து அதில் ப்ளே ஆகுது ஸோ அதனால் அது வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நல்லா வெஜிடபிள்ஸ் கேரட் பீஸ் எல்லாம் போட்டு ஒரு மேகி பண்ணியிருந்தாங்க அண்ட் எக்கு வந்து இங்கே டெய்லி அம்மா எனக்கால எக்கு பாயில் பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்சம் நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா ஃபுட்லேயும் கிடைக்கும் தான் பட் எக்கு வந்து நாட்டு முட்டைன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அண்ட் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைஸின் வந்து கொஞ்சம் வாசலில் வந்து ப்ளே பண்ணார் நானும் விட்டுட்டு ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னு பிகாஸ் சன்லைட் நல்லா கிடைக்கும் அங்கே சென்னையில் இருக்கும்போது நம்ம அப்பார்ட்மெண்ட் விட்டு கீழே இறங்கி வரணும் ப்ளே பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு போகணும் நம்ம டக்குன்னு வீட்டுக்கும் வர முடியாது அந்த மாதிரி இருக்கும் இங்கே வாசலுங்கிறனால பெருசாக இடம் இருக்குங்கிறதுனால ஈஸியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அண்ட் அதுக்கப்புறமா எங்களுக்கு ரொட்டீன் எல்லாம் போச்சு அதெல்லாம் நான் பெருசாக நான் ஷூட் பண்ணலை அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 இருக்கும் டைம் ஒரு 2:30 இருக்கும் அப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு மயிலாடுதுறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மயிலாடுதுறையில் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்னோடய இன்லாஸ் போய் பார்க்கணும் இன்லாஸ் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கவேல போய் அவங்களையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் அன்றைக்கி மயிலாடுதுறை வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முழுக்கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் டைம் ஆகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டம் அதிகமாகிடும் நம்மளால் எதுவும் பார்த்து வாங்க முடியாது வாங்குகிறோமோ இல்லையோ நம்ம கொஞ்சம் பார்க்கக்கூட முடியாது அந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடலாம் அதுவும் சண்டே வரையா அன்றைக்கி அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் முழுக்கடைக்கு போய் நான் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நான் இடையில வந்து போகவே இல்லை அதுக்கு முன்னாடி போனது தான் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு இங்கே போகிறது அப்படின்னா ஸ்கூல் டேஸ்லாம் இங்கே போயிட்டு நிறையா அந்த அக்சசரிஸு இயரிங்ஸு பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குவோம் இப்போ அந்த மாதிரி வாங்க முடியாது சும்மா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது சும்மா வேறு ஏதாவது பார்க்கலாமே அப்படின்ட்டு தான்
அண்ட் முழுக்கல்ல வந்து மோஸ்ட்லி இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் நிறைய விற்கும். இந்த மாதிரி பாத்திரம் கடை, அந்த மாதிரி பிளாஸ்டிக் வேர்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்கும். கிச்சன் வேர் ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்கும். இது வந்துட்டு ஃபுல்லாக இரும்பு கடை. இரும்பு கடையே வந்து 3-4 கடை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ல இருந்து கிட்ஸ்க்கு டாய்ஸ் அந்த மாதிரியானதெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இது வந்து இது கொஞ்சம் அப்டேட்டட் வேர்ஷனாக இருந்தது இந்த கேம் விளாட்றது. இது நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுவும் நல்லா இருந்தது. அண்ட் ஃபைஸின் வந்து ஒரு வாட்ச் ஒன்று வச்சுருந்தாரு, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் திரும்ப அதே மாதிரி வாட்ச் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து அந்த இடிக்கல் வந்து என்கிட்ட இல்லை, ஸோ அது ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருந்தேன். மற்றபடி இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக புது மாடலாக இல்லை. ஸோ அதனால் சும்மா அந்த எல்லா கடையும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருந்தேன். அதுமாதிரி முழுக்கடையில் கண்டிப்பாக ஒரு ஷாப் இருக்கும், ஃபுல்லாக அந்த கர்டன், பெட்ஷீட்ஸு, மேட்டு, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் கவர், அப்புறம் அப்ளையன்சஸ் கவரு, இந்த மிக்ஸி, கிரைண்டர், இது எல்லாத்துக்குமே அப்ளையன்சஸ் கவர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷாப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே சப்போஸ் அந்த டைனிங் மேட்டு அப்புறம் பெட்ஷீட் கூட நல்லாயிருக்கும், அங்கே பில்லோ கவர் அந்த மாதிரிலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து ஃபுட்வேர் ஷாப்பும் வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து மக் ஃபுல்லாக செராமிக் அந்த ஜாடிலாம் இருக்கும்ல, அது கிளாஸு, மக்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பட் ஆள் இல்லை, லஞ்சுக்கு போயிட்டாங்களாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம். இருந்தால் கொஞ்சம் அதாவது கிளாஸ் மாதிரி வாங்கியிருக்கலாம். அந்த செராமிக் ஜாருமே நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சில கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஷாப் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தோன்னா வெஜிடபிள் கட்டர், அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கட்டரு, அதுக்கப்புறம் அந்த விஸ்கு, ஹேண்ட் விஸ்கர் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஆனியன் ஸ்லைசர், இந்த ஸ்லைசர் இந்த வெஜிடபிள் எது வேணாலும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் சாலடுக்கு எல்லாத்துக்குமே. இந்த ஸ்லைசர் வந்து ஒரு 7 இயர்ஸாக எங்கள் அம்மா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே அதை இடையில யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் பழசானாலும் அம்மா வந்து அது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பெருசாக ஒன்று ஷாப்பிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்கிற ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் போகிற வழியில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்பாங்க, அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். பைனாப்பிளும் வந்து தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால் பைனாப்பிள் அப்புறம் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆப்பிள் ஷாப்பிங் தான் போகிறோம். ஆப்பிள் ஷாப்பிங் வந்து நான் ஆல்ரெடி ஷாப் இனாகுரேஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு நான் போகவே இல்லை, டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் வந்துட்டு அதுக்கப்புறம் சரி போய் பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தாக்கா ஃபுல்லாகவே வந்துட்டு சேல் போட்டிருந்தாங்க. எல்லாமே 10-20-30% வரைக்கும் சேல் இருந்தது. ஹிஜாப்ஸ்க்கு எல்லாமே வந்து 30% சேல் இருந்தது. நிறைய ப்ராடக்ட், இன்ஃபேக்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்கு, ஃபேஸ் வாஷ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சேல் இருக்கிறாங்க. கடையில் இருக்கிற எல்லா ஐட்டமுக்குமே வந்து சேல் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக 80 stone இயரிங்ஸ், அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் கிறிஸ்மஸ் டெக்கர் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் டெக்கர் அது வந்து எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு எல்லாமே 80 bangles, அப்புறம் மேட் ஃபினிஷ் பேங்கிள்ஸ், அப்புறம் ஐம்போன் பேங்கிள்ஸ்னு அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நல்ல கலெக்ஷன், சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். அதுவும் எது வரைக்கும் அப்படின்னாக்கா நியூ இயர் வரைக்கும் இந்த ஆஃபர் உண்டு. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ப்ரைஸ் ஆக்கிடுவாங்க. இப்போலேருந்து நியூ இயர் வரைக்கும் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் இந்த ஆஃபர் வந்து நியூ இயர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைஸின் வந்து பார்த்தா திடீர்னு ஸ்டக் ஆகிட்டார். என்னென்னு போய் பார்த்தாக்கா டைனோசர் ஸ்டிக்கரு. ஃபைஸினுக்கு டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்டிக்கரை பார்த்தோன்னா இது வேணும் அப்படின்ட்டாரு. பட் எங்கே ஸ்டிக் பண்ணுறதுன்னு கேட்டோன்னா அவனே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் எங்கே ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது வாங்கிட்டு போனால் உடனே வந்து ஸ்டிக் பண்ணணும். மாமா வீட்டில் ஸ்டிக் பண்ணாக்கா திரும்ப நம்ம சென்னை ஹவுஸ்க்கு போயிடுவோம். அப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து வேணாம் அப்படின்ட்டு நான் வேறு இது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகி போயிட்டாரு.
அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஸ்டிக்கர் எல்லாமே இருந்தது, பேர்ட்ஸ் அப்புறம் அனிமல்ஸ் பிரிண்ட், இது நல்லா சூப்பராக இருந்தது. சரி ஓகே ஃபைசின்னு சொல்லிட்டு அதே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்துட்டு எடுத்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைசின் வேறு இது ரெண்டு மூணு டாய்ஸ் பார்த்துட்டு அது மாற்றிக்கிட்டாரு, இது வேணான்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வரைக்கும் மாறி 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 இருக்கோ, கடைசியாக செக் அவுட் பண்ணும்போது ஒன்று மட்டும் வந்து பில் பண்ணிட்டு வருவார். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னாக்கா ஹிஜாப் செக்ஷன் ஃபுல்லாக ஹிஜாப்ஸ் எல்லாமே இருந்தது, இதுக்குமே 30-20% வரைக்கும் ஆஃபர் இருந்தது. சீதில் நிறைய கலெக்ஷன், ஷிஃபானில், காட்டனில், அப்புறம் ஜார்ஜெட்லன்னு எல்லா, அப்புறம் சாட்டின், எல்லா ஃபேப்ரிக்லேயுமே வச்சுருந்தாங்க. பட் நான் இப்போதும் ஹிஜாப் வாங்குற ஐடியா இல்லை, சும்மா வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து விண்டோ ஷாப்பிங் தான், ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருந்தோம். நீங்கள் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற தேவையான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது, லைக் அந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல், அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த லேஸு, அப்புறம் அந்த ஹேங்கிங்ஸ்லேருந்து எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. இந்த பியால் ஹேங்கிங்ஸ், அந்த ஜர்தோசி ஹேங்கிங்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது, பீட்ஸ் ஹேங்கிங்லேருந்து. ஸோ அதுவுமே எல்லாமே வந்து ஆஃபர், அதுக்குமே அந்த ஆஃபர் வந்து கொடுத்தேன், 10% 20% சம்திங் வந்து ஆஃபர் அதுக்குமே இருந்தது. எல்லாத்துக்குமே எம்ஆர்பி அவங்க டேக் ப்ரைஸ் போட்டிருக்காங்க, அதை விட 15% வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது, அந்த கலெக்ஷன்ஸுமே புதுசு மாடலாக தான் இருந்தது எல்லாமே. நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதுவும் நல்லா இருந்தது, யூனிக் யூனிக்காக இருந்தது. இது எல்லாமே வந்து நம்ம வாக்கிங்லாம் போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக கீ, அப்புறம் வந்து மொபைல் ஃபோன் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரியான ஸ்லிங் பேக் இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது, ஆனியன் பிங்க், மெரூனு, பிளாக்கு, மாதிரி பீச் கலர் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இங்கே வந்து ஃபுல்லாக ஹேர் அக்சசரிஸ், ஹேர் பேண்ட்ஸ், அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இருந்தது.
இந்த பக்கம் வந்தால் ஹேர் எக்ஸ்டென்ஷனும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி, சும்மா நார்மல் ஸ்டோன் ஒர்க் வச்ச ஜுவல்லரி, இயரிங்ஸ் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் பேங்கிள்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. மற்றபடி நிறைய பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் அதுவுமே நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேர்ல் செயின்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் இங்கே ரிங் வந்து நல்லா இருந்தது, ஏடி ஸ்டோன் ரிங்ஸ் எல்லாமே, அதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். நேராக கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா என்னோடய இன்லாஸ் பக்கத்துக்காக போகிறோம். எங்கள் வீடு இங்கே தான் மயிலாடுதுறை பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்பவே கிட்ட தான். எப்படி எங்கள் வடகரை வந்து மயிலாடுதுறை பக்கமும் அதே மாதிரி தான் மங்கநல்லூர்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து எங்கள் வீடு இருக்குது. ஸோ போயிட்டு இன்லாஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் ஃபைனலி இதோ எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து எங்கள் வீட்டு பேக் சைடு, இந்த பக்கமும் வந்து உள்ளே போகலாம், பட் இங்கே வந்து பேக் சைடு கார் தான் பார்க் பண்ணுவோம் கேட் போட்ட இடத்துல. ஸோ இதுக்கும் முன்னாடி வந்தாக்கா அந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு, இங்கே வந்து ஃப்ரண்ட் உள்ளே போகிற வீடு வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ உள்ளெல்லாம் போயிட்டு அவங்களாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் பெருசாக வீடியோலாம் எடுக்கலை, கொஞ்சம் ப்ரைவசிக்காக. ஸோ பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்து ஷார்ட்கட்டில் கூட போகலாம், அதுவும் வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்படி இல்லை மயிலாடுதுறை வழியாகவும் போகலாம், ரெண்டு வழியும் வந்துட்டு போகலாம். நாங்கள் திரும்ப மயிலாடுதுறை வழியை தான் போக போகிறோம், ஏன்னா அம்மா வந்து ரெண்டு வேலையை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க, அதாவது முடிக்காமல் வந்தாச்சு. ஸோ அதை திரும்ப முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஊருக்கு வந்து போகணும். அண்ட் தென் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது போகிற வழியை வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் அவ்வளோதான் இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.